4 years of demonetization ஒட்டி இன்னியோட growth and இன்னியோட statistics பார்த்தோம்னா ministry of finance கொடுத்திருந்தாங்க நவம்பர் 8 அன்னைக்கு கிட்டத்தட்ட 17.92 lakh transactions வந்து சஸ்பிஷன் பண்ணியிருக்காங்க 10 லட்சத்துக்கு மேல டெபாசிட் பண்ணவங்க ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றதே தான் 99% ஆஃப் நாங்கள் சர்க்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதையே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா வேர் இஸ் பிளாக் மணி அப்படிங்கிற கேள்வி ஸோ 6 கோடி மக்கள் வந்து டைரக்ட் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது எப்படி வரி வருவாய் அதிகரிச்சிருக்குதா வரி கேள்வி அதுதான் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன்ஸும் கூடி இருக்கு 50 நாட்களில் முடியாதுங்கிறது உங்களுடைய வாதங்களை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா 50 நாட்களில் முடியும்னு எப்படி சொன்னார் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த டிமானிட்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ஒரு 1300 பேர் அந்த ஆக்டில் கொண்டு வந்து மோர் தென் 3500 crores வந்து கேஷை வந்து சீஸ் பண்ணி அந்த ஆக்டில் கீழே எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாதவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் சீஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிச்சயமாக கருப்பு பணம் புழங்கும் அப்படிங்கிறது தெரியுது தானே அப்புறம் எப்படி இது மட்டுமே கருப்பு பணம் ஒழிச்சிடும் அப்படின்னு நம்ம உறுதி அளிக்க முடியும் மக்களுக்கு இப்போது 2000 நோட்டு கொடுத்துட்டீங்க 2000 நோட்டு வச்சு அவங்க சர்க்குலேட் பண்ண போகிறாங்க 1500 கொடுக்கும்போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க இப்போ திரும்ப ஸ்டார்ட் தானே பண்ணுவாங்க அது ஒரு வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய பாதை அது ஒரு வழின்றது எப்படி மக்கள் ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் இன்க்ளூடிங் ஒசாமா அது மாதிரியான குரூப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மணி மேட்டர்ஸ் பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பட்டய கணக்காளர் பொருளாதார ஆலோசகர் மறைந்தகுரிய திரு சுந்தரராமன் அவர்கள் வாருங்கள் அவர்களோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் எப்படி நல்லா இருக்கு சார் 2016 நவம்பர் 8 கருப்பு பணம் ஒழியும் கள்ளப்பணம் ஒழியும் தீவிரவாதத்துக்காக ஃபண்டிங் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்லி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கடந்துட்டோம் நம்ம டிமானிட்டைசேஷன் 1500 நோட்டுகளை முழுவதுமாக ஒரே நாளாக ஸ்கிராப் பண்ணார் அவர் சொன்ன வாக்குறுதிகளை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது 3ம் நிறைவேற்றிருச்சா இந்திய அரசு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க முக்கியமாக வந்து இந்த டிமானிட்டைசேஷனோட ப்ராட் அப்ஜெக்டிவ் வந்து ஒரு சைடில் வந்து இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அனதர் சைடு வந்து சில இல்லீகல் அப்படின்னு இல்லீகல்னு சொல்லலாம் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அனை எல்லாத்துக்கும் வந்து ஒரு அண்டர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கேஷை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயமும் அதே சைடில் இன்னொரு அப்ஜெக்டிவ் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு எவிடன்ஸ் அது வந்து டிஜிட்டல் மூலமாகவோ ஒரு வங்கி மூலமாகவோ அந்த பரிவர்த்தனை நடந்தது அப்படின்னா அது ஏற்படுத்த முடியும் அதை பார்க்க முடியும் ஸோ அதை நோக்கி தான் லாங் டேர்மில் கொண்டு போகணும் எக்கானமியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட் அப்ஜெக்டிவ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா சிமுலேஷன் வந்து இன்கம் டேக்ஸ்லாலையும் சரி உங்களுக்கு வந்து மற்ற கார்பரேட்லா எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு அப்ஜெக்டிவும் இருக்குது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான டிஸ்இன்சென்டிவ் பண்ணணும் நம்ம பேங்க் மூலமாக பரிவர்த்தனை பண்ணவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கமும் இருந்த ஒரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ 2 ப்ராட் அப்ஜெக்டிவ் ஒன்று வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்றதும் அடுத்தது வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு இதை கேஷை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் முக்கியமான ஒரு நோக்கமாக தான் இருந்தது அண்ட் அன்றே நம்ம பார்க்கும்போது கூட இன்றைக்கி நம்ம வந்து டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எதிர்பார்த்தது வந்து அந்த டைமில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 lakh crores வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 15 lakh crores கிட்டத்தட்ட வந்து கரன்சி சர்க்குலேஷன் எக்கானமியில் இருந்தது ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 lakh crores வந்து வந்து திருப்பி நம்மளுக்கு பேங்க்கில் வரலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு அது வந்து லாபமாக இருக்கும் திருப்பி அந்த கேஷை நினச்சாங்க பட் எதிர்பார்த்ததோட கிட்டத்தட்ட ஒரு 99% ஆஃப் த டோட்டல் கேஷ் வந்து உள்ளே வந்துடுச்சு ஓகே ஸோ அது அந்த அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடக்கலை அப்படின்றது ஆனால் நடக்கலைன்னா அப்போ அது வந்து தவறான மூணு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறது தான் 99% ஆஃப் நாங்கள் சர்க்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதையே திரும்பி வந்துருச்சு அப்படின்னா பட் வேர் இஸ் பிளாக் மணி அப்படிங்கிற கேள்வி ஸோ அதாவது இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அந்த டிமானிட்டைசேஷன்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அதை கொண்டு வரச்சே ஒரு சடன் சேஞ்சாக கொண்டு வந்தாங்க 2-3 ஆலோசனைகள் இருந்தது சில இடத்துல அப்படிங்கும் போதும் அதுக்கு ஒரு பேரலாக என்னென்ன அதர் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான கேசஸில் வந்து என்கிட்ட இப்போ டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க என்கிட்ட கேஷ் ஒரு 10 கோடி இருக்குது நான் எடுத்துகிட்டு போய் என் பேங்க்கில் போட்டுட்டேன் அடுத்தது என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன உடனே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களே அது வந்து நீங்கள்
லீகலாக சம்பாதிச்ச பணமாக நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்களா, இத்தனால நீங்கள் அந்த பேங்க்கில் வச்சுக்கல, ஆர் நீங்கள் வந்து அதுக்கு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் லீகலாக சம்பாதிச்ச பணமா அப்படின்ட்டு சொல்ல, யாருமே வந்து நான் இல்லீகலாக சம்பாதிச்சேன்னு சொல்ல போகிறதில்ல, லீகலாக சம்பாதிச்சேன்னு எடுத்து போடுறீங்க. இதுக்கான யார் கரெக்டான அத்தாரிட்டி? இன்கம் டேக்ஸ் வரி பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 2016 இருந்தாலும் 2018-19 முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நீங்கள் அது அதுக்கு ரிப்ளை பண்ணணும், நான் வெரிஃபை பண்ணணும், நீங்கள் இல்லீகலாக பண்ணியிருக்கீங்களா லீகலாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் ஒட்டி, இந்த ஃபோர் இயர்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் ஒட்டி இன்னியோட க்ரோத் அண்ட் இன்னியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாங்க நவம்பர் 8 அன்னைக்கு கிட்டத்தட்ட 17.92 lakh ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து சஸ்பீஷன் பண்ணியிருக்காங்க, 10 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் பண்ணவங்க. ஸோ அவங்கள்து வந்து கிட்டத்தட்ட அவங்களே வந்து நிறைய பேர் வந்து இது வந்து கருப்பு பணம் இருக்கு, கருப்பு பணம் என்னன்னு சொல்லலை, பட் இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 crore டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். நாங்கள் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணல, ஒரு பேசிக்காக ஒரு நோட்டீஸ், ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுறாங்க, இந்த டெபாசிட் பண்ணியிருக்கீங்களே இதுக்கு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லை அப்படிங்கும் போது 10 லட்சத்து வரைக்கும் ஒன்று கேட்கல, 10 லட்சத்துக்கு மேலே கேட்டவங்களுக்கு 3000 crore அவங்களே கட்டியிருக்காங்க. சில இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸ் இல்லை, யாராவது ஒரு 50 crore போட்டிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸ் இல்லைங்கும் போது இன்கமாக அதை வந்து அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம், ட்ரீட் பண்ணி அதுக்கு ஹெவி ரேட் ஆஃப் டேக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-68% போகும் டேக்ஸ் ரேட்டு, அதை போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய இதில் வந்து சட்ட ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அந்த 2016 நடந்தால் கூட 18 தீர்ப்பு கிடையாது, அவங்களுக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு அப்பீல் போகலாம், அப்புறம் செகண்ட் அப்பீல் போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ அதோடைய ஸ்கீம் இருக்குது, ஏன்னா வி ஹவ் டு ஃபாலோ தல்லா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய பயணம் அதற்கு இருக்குது, அதனுடைய பலனை அடையணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பணம் படைத்த நபர்கள், அதிகமாக பணத்தை ஏய்த்தவர்கள், சரியான பாதையில் பணம் சம்பாதிக்காத நபர்களை பிடிப்பதற்காக ரொம்ப சாதாரணமாக பாமர மக்கள் வந்து காயப்பட்டது, அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பயன்களை அனுபவிச்சது அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்குமா? அவர்களை காய அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு பண்ணாதவங்களை தாக்கின மாதிரி இல்லையா? அது நல்ல கேள்வி. அதாவது இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிஷியலாக இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது வந்து ஒரு சின்ன சின்ன மக்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டேஜில் வந்து பேங்க்கில் போய் லைனில் நின்று க்யூவில் நின்று டெபாசிட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு அதை மறுக்க விரும்பலை. ஆனால் இதோட லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்னென்ன இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்திருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் அந்த 15 லட்சம் கோடியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தவிர்த்து, அது நான் சொன்ன மாதிரி இனிமேல் தான் தெரிய வரும். அடுத்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் 2-3 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் வந்து நேர்முறை வரி டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய மறைமுக வரியில் வந்து ப்ராக்கெட்ஸில் வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இந்தியா மாரி இருக்கிற 130 crore மக்கள் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஈவன் ஒரு 30% ஏர்னிங் பாப்புலேஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 30% 130 crore ஒரு 30-40 crore வருது. ஆனால் இன்றைக்கி டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து டிமானிட்டைசேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 crore மக்கள் மட்டுமே. ஓகே. ஸோ நீங்கள் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி மாரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம என்னோட ஃபேமிலியில் நான் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, என் வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா என்னோட என் மேலே இருக்கிற சுமை எவ்வளோ? அதேமாரி இந்தியா மாரி இருக்கிற 130 crore மக்களுக்கும் கவர்மெண்ட் வந்து 2-3 lakh crore டிஃபென்ஸ்க்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன, ஒரு நபருக்கும் 3000-4000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்தோட சுமை எப்படி, நிறைய பேர் கேட்குறாங்களே சார் நான் 30% வரி பே பண்ணுறேன் இது எப்போ கம்மி ஆகும் அப்படின்னா, அந்தோடைய சுமையை அனைவரும் பகிரணும் அப்படிங்கும் போது இந்த 1 crore தான் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுமே நாம் கேட்குற கேள்வி 30% டேக்ஸ் இருக்கே சார் சம்பளம் பே பண்ணுறவங்களுக்குன்ற எப்போ கம்மியாகும்னா அதை நான் டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 crore மக்கள் வந்து டைரக்ட் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வரி வருவாய் அதிகரிச்சிருக்குதா? டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸும் கூடியிருக்கு, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸும் கூடியிருக்கு, அது ஒன்று. மொத்த ஜிடிபி கலெக்ஷன்ஸுக்கும் டேக்ஸ்க்கும் ஜிடிபிக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூட்டர் இருக்கு, அந்த டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவும் கூடியிருக்கு ஒவ்வொரு பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா. நம்பர் ஆஃப் பீப்புள், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 1 crore மக்கள் மட்டும் டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்க இன்றைக்கி 5-6 crore மக்கள், 2019 கடைசியாக நம்மளுக்கு வந்த விஷயம், 2031-3 2019 கிட்டத்தட்ட 5 crore மக்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் 2017 தான் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஜிஎஸ்டி நெட்டில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட
60 லட்சம் பேர் மட்டுமே மறைமுக வரியில் டாக்ஸ் பேஸில் இருந்தவங்க 1 கோடி மக்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ இது நான் டிமானிட்டைசேஷனால் மட்டும் சொல்லலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கேஷில் வாங்கி வித்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட் ட்ரையலே இருக்காது, ஒரு எவிடன்ஸ் எங்கே இருக்கும், இல்லை. பட் எல்லாருடைய இவங்களுக்கும் அந்த மக்கள் அந்த மைண்ட் செட்டில் ஒரு சேஞ்ச், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. ஓகே, நானும் வந்து இன்றைக்கி வந்து டேக்ஸ் பே பண்ணுறதும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன், அதாவது க்ரோத்துக்கு. நான் வந்து 2 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, சரி எனக்கு 1 லட்சரூபா நான் டேக்ஸ் பே பண்ணுறேன்னா, அது வந்து எனக்கு அடுத்த அதை நான் அதை எடுத்துன்னு போய் நான் பேங்க்குக்கு போகும்போது எனக்கு ஒரு 5 கோடி லோன் கிடைக்குது. அந்த 5 கோடி லோனை நான் வச்சுக்கிட்டு நான் பெரியசாக அடுத்த பிஸ்னஸ் பண்ணும்போது. ஸோ நான் டேக்ஸ் பே பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மக்களுக்கான ஒரு புரிதல் வந்திருக்கு. ஒரு பொருளாதார ஆலோசகராக நீங்கள் ரொம்ப கிளியர் எக்ஸ்பிரஷன் கொடுக்க, ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஆனால் ஒரு அரசியல் ஆளுமையாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 50 நாட்கள் கொடுங்க, 50 நாட்கள் கொடுங்க, அது சரியாகலன்னா பேர்ன் மீ அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினார் அப்படின்னா, அப்போ அவர் ஒரு சரியான திட்டமிடலோடு இதை அமல்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா 50 நாட்களில் முடியாதுங்கிறது உங்களுடைய வாதங்களை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, 50 நாட்களில் முடியும்னு எப்படி அவர் சொன்னார்? அது 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 வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து ஒரு ஒரு கமிட்டி இருந்திருக்கு. இது வந்து நல்லது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து ஒரு எல்லார்ட்டையும் எவ்வளோ பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாரத்தில் வந்து கொடுத்துடணும், அதுக்கப்புறமா நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நிறைய திட்டம் இருந்தது. ஆனால் இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் டிக்ளேர் பண்ணால் கூட நீங்கள் டிசம்பர் மார்ச் வரைக்கும் நீ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ரிலீன்ஸ் கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சரி பேரலல் எக்கானமி நிறைய திங்கர்ஸ்லாம் வந்து எப்படி அதை டெபாசிட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி வருது. அதில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் லேக் ஆச்சு, அதுதான் நான் சொன்னேன், 99% திருப்பி உள்ளே வந்துருச்சு. அது வந்ததும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து அது இப்போ வந்ததுனால எனக்கு தெரியுது இல்லையா, அதை நான் வெரிஃபை பண்ண முடியுது, நல்ல பணமா அது கெட்ட பணமா, அதுக்கு நீங்க வரி பே பண்ணீங்களா வந்துருச்சு இல்ல. இப்போ நம்ம கள்ளப்பணத்தை அதான் சொல்றேன், பேங்க்ல திருப்பி வந்ததுனால அது வந்து கள்ளப்பணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து என்கிட்ட 10 கோடி பைசா இருக்குன்னா நாளைக்கு நான் போய் அதை எரிச்சிட மாட்டேன், அன்லஸ் அதர்வைஸ் எனக்கு பேக்கப் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு என்ன ரிஸ்க் வருதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாம் நிறைய பேர் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அது கூட ஒரு கேள்வி கேட்கறாங்க சார், என்னன்னா இப்போ நீங்க வந்து நம்ம டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம், பணத்தை யாராவது கையில் வச்சுப்பாங்களாங்க, இது வந்து எந்த மாதிரியான வாதமாக இருக்குது? இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அசெட்டை தான் கையில் வச்சுப்பாங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, லேண்டில் போட்டிருப்பாங்க, பினாமி வச்சுருப்பாங்க, யார் பணத்தை வச்சுருக்க போகிறாங்க, பணத்தை வச்சுட்டு யாராவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே அந்த வாதத்தில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் இந்த கேள்விக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த நவம்பர் 8 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பினாமி ட்ரான்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 1300 பேர், வெறும் 1300 பேர் அந்த ஆக்டில் கொண்டு வந்து மோர் தென் 3500 crores வந்து கேஷை வந்து சீஸ் பண்ணி, அந்த ஆக்டில் கீழே எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாதவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் வந்து யாராவது வைத்திருப்பாங்களா அப்படின்னா வச்சிருக்காங்க. அதிகமா இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது ஏன்னா பணம் படைத்தவர்கள் எல்லோருமே நம்ம பாக்குறோம், ரொம்ப மைனூட்டா திங்க் பண்றாங்க, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, கருப்பு பணத்தை அவங்க சொத்தா வாங்கிடுவாங்க, கருப்பு பணத்தை தங்கமா வச்சிருப்பாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது அதுக்கு வெறும் கேஷா இல்லது அப்படின்றது மட்டுமே தான் இந்த ஸ்டெப். அதை தவிர்த்து வந்து கேஷாக இல்லாமல் நீங்கள் லேண்டாக வாங்கியிருக்காங்க, கோல்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு இருக்கு இல்லையா, அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆசான் 31-320 வரைக்கும் இன்கம் டேக்ஸில் வந்து சர்ச் அண்ட் சீஷரில் போய் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நீ இன்கம் டேக்ஸில் எவ்வளோ இன்கம் கொடுக்குற, ஆனால் நீ எவ்வளோ அசெட் வச்சுருக்க, அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தெரியக்கூடிய விவரத்தை வச்சு அதை பார்த்து வந்து கண்டுபிடிச்சி, கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1500 கோடி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட் 31-3-2020 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுடைய, ஆனால் சட்டம் திட்டம் இருக்குது, அவங்களுக்கு வந்து கேஷாக இல்லை அப்படின்னாலும் அதர் தன் இருந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன். ஒரு லேமன் லாங்குவேஜில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார், என்னென்னா இப்போ 500, 1000 இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டீங்கப்பா, இப்போ 2000 வந்திருக்கு, புதிய 500 வந்திருக்கு, இதை பார்த்துக்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி அதை ஸ்க்ராப் பண்ணுவீங்களா? அப்போ இது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எப்படி லேமன் புரியும்னு கேட்குறேன். ஆ, ரொம்ப மிக அருமையான கேள்வி இது. இது வந்து சரி, நீங்கள் வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் நம்ம பண்ணிட்டோம், அடுத்தது வந்து பரிவர்த்தனைக்கு வந்து கேஷாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா அதுக்கான நடவடிக்கை பாருங்கள். எப்படி சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து செலவு பண்ணுறேன், என்னென்ன செலவு, ரெண்ட் கொடுக்குறேன், சம்பளம் பண்ணுறேன், இது எல்லாமே நீ 10,000 மேலே ஒரு செலவை நீ பண்ணுற அப்படின்னா அதை வந்து நீ கண்டிப்பாக பேங்க் மூலமாக தான் பண்ணணும். 10,000 மேலே, 10,000 இன்றைக்கி ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஆனால் 10,000 மேலே நீ வெறும் டீ காசு ஏதாவது நீ ஆஃபீஸ் நடத்துறியா, அது மட்டும்தான் நீ வந்து கேஷில் கொடு, பெட்டி கேஷ்னு சொல்லுவாங்க, மற்ற எல்லாத்தையும் நீ வந்து அக்கௌண்ட் பே செக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் நீ பண்ணணும்,
நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா ஒன்று. ரெண்டாவது, இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சார் நான் பிஸ்னஸ் பண்ணல சார், நான் வந்து ஒரு தனிநபர் சார் அப்படின்னா 2 லட்சம் சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு தனிநபர், நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு கேட்டரருக்கு பைசா தரீங்க, நீங்கள் உங்கள் வீடு சொந்தமாக கட்டுறீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க 269, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து இந்தியாவில் யாருமே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்க படக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா அதை கொடுப்பவரும் சரி வாங்குபவருக்கும் சரி அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டு வந்து பெனால்ட்டி வரும், ப்ரொசீடிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ சட்ட திருத்தங்களில் சீர்திருத்தி கொண்டு வந்தாங்க இது மாதிரி டிசன்டிசி இது பண்ணால். இதையும் தாண்டி பண்ணுறாங்களே சார் அப்படின்னா, தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஐபிசியில், பண்ணுறவங்க இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அதுமாரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடாதுன்ற மானிட்டரி ஸ்டெப்ஸ் இங்கே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு ரியல் எஸ்டேட், அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு பேசிக்கூட ஒரு விஷயம் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பீப்புள்கிட்ட சில பேர்கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, எங்கே சார் கேஷ் ட்ரான்சாக்ஷன், இது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க, இதனால தான் சார் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டே போயிடுச்சு அப்படின்றாங்க. பட் இதே வந்து ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் பீப்புள்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி டேட்டில் வந்து அவங்க முன்வைக்கிற அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிற சில அதர் பாலிசிஸ் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டியை கம்மி பண்ணுங்க. இன்றைக்கி முக்கியமாக வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் 1 கோடி ரூபா ஒரு வீட் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா நான் 50 லட்சம் ரூபாய்க்கு நான் இது பண்ணுறேன் சார், ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து என்னால் 1 கோடி ரூபாய்க்கு பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி பண்ணு, இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா நான் 1 கோடி ரூபாவே பேப்பரில் போட்டு போயிடுவேன் இல்லையா. ஸோ அது மாதிரியான மைண்ட் செட் சேஞ்சஸ் கொண்டு அதெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய கைட்லைன் வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் அஃப்கோர்ஸ் அவங்களும் அந்த ஒரு ஆங்கிளையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான நோக்கமே இந்த டிமானடைசேஷனில் கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிறது தான். இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து ஒரு திருவிழா மாதிரியே கொண்டாடப்படும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். அப்படின்னும் போது ஒரு மொழி ஒன்று உண்டு, எப்படின்னா தேர்தலும் கள்ளப்பணமும் கருப்பணமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படியுமே எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அல்லது வேறு வகையில் கள்ளப்பணங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. அப்படின்னும் போது தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நிச்சயமாக கருப்பு பணம் புழங்கும் அப்படிங்கிறது தெரியுது தானே. அப்புறம் எப்படி இது மட்டுமே கருப்பணம் ஒழிச்சிடும் அப்படின்னு நம்ம உறுதி அளிக்க முடியும் மக்களுக்கு? அதாவது அந்த ஸ்டேஜிலுமே வந்து ஐ திங்க் நீங்கள் ஓவர் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலெக்ஷன்ஸ் இதில் வந்து பைசா நேர்முகமாக கொடுக்கறது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து வேறு ஒரு இதுலேருந்து எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஒரு இது. நான் இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து அதனால் வந்து கருப்பு பணம் ஃபுல்லாக நெகட்டிவேட் ஆகிடுச்சுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டு. ஒன்று வந்து அந்த எலெக்ஷன்ஸ் பார்ட்டிக்கு வந்து ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறாங்க, அதர் வந்து அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வராது அப்படின்றது. ஸோ இதில் இன்கம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு சீர்திருத்தல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் கட்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, ஈவன் இண்டிவிஜுவல்ஸ் கூட கொடுக்கலாம். எந்த ஒரு நபரும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 2000க்கு மேலே கேஷில் டொனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொடுக்கல. அது எல்லாமே டிமானடைசேஷனுக்கு அப்புறம் தான். இல்லை டிமானடைசேஷன் அப்போ அதுதான் நீங்கள் அதாவது நீங்கள் கேட்குறது மெஷர், நான் வந்து ஒழிக்கணும்னு கொண்டு வந்துட்டேன், நீ அப்போ அதை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த லூப்போல் இருந்ததுன்னா நீ வந்து எடுத்த ஸ்டெப்புக்கு வந்து என்ன பலன்னு கொண்டு வந்துருக்கலாமே. டிமானடைசேஷன் இல்லாமலேயே நீங்க இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருந்தா அதே மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது மணி எக்கானாமியில என்ன கேஷ் இருக்கு என்னன்றது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தெரிய வரணும் இல்லையா. ஒரு விஷயம் நான் வந்து டபால்னு அதாவது எக்கானமியில் அதாவது ஆர்பிஐயில் எக்கானாமிக்ஸ்ல கான்செப்ட் சொல்லுவாங்க மல்டிப்ளையர்னு ஒரு கான்செப்ட். நான் ஒரு 15 லட்சம் வந்து ஃபிசிக்கல் கரன்சி இருக்குன்னா அதோட அது வந்து மல்டிபிள் நான் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுடைய இன்கம் அப்படியே அது என்ன மதிப்புக்கான ட்ரான்சாக்ஷன் அந்த கேஷ் வந்து எக்கானமியில் வந்து சுருட்ட முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 to 5 times சொல்கிறாங்க. ஸோ அந்த அது என்ன டெப்த்தில் இருக்குது எக்கானமியில் எங்கெங்கே எங்கே கேஷ் இருக்குது அது அது மட்டும் இல்லை சார், நிறைய கருப்பு பணம் பதுக்கல் வந்து சில ஷெல் கம்பெனின்னு அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ராடு கம்பெனி, சும்மா ஒரு கம்பெனி மட்டும் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் உள்ளே வரும் வெளில போகும், அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த அட்ரஸில் ஒரே அட்ரஸில் 10 கம்பெனி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா யாரும் நபர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, சும்மா நேம் சேக்கு பேப்பர் கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் ரூட் பண்ணுறதுக்கெலாம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு டிமானடைசேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே 10,000+ ஷெல் கம்பெனிஸை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது மாதிரியான ஷெல் கம்பெனி எக்கானமியில் இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து வரி ஏய்ப்பு அது மாதிரியான விவரத்துக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது இது நீங்கள் இன்னொரு ஒரு பாயிண்ட் முக்கியமானது வந்து நிறைய இடத்துல என்ன ஆகும் தெரியுமா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு வைங்களேன், என்கிட்ட வந்து ஒரு 1000 பேர் வேலை பண்ணுறாங்கன்னு வைங்க,
நான் வந்து நார்மலாகவே வந்து ஒரு எம்ப்ளாயி நான் வந்து வேலைக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா மை ரெஸ்பான்சிபிலிட்டி பே சோஷியல் செக்யூரிட்டி டு தம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ இருக்கிற இது வந்து 20%. ஒரு சேலரி நான் ஒரு 100 ரூபா பே பண்ணுறேன்னா 20 ரூபா வந்து நான் சோஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்காக கவர்மெண்ட்டு பே பண்ணணும். இந்த காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1000 பேரில் 300 பேர் மட்டும் கணக்கில் வச்சுட்டு பாக்கிலாம் கான்ட்ராக்டர் மாதிரி வச்சு எல்லாம் அந்த கேஷ் வருது பாருங்கள் அவங்களுக்கு அதில் சம்பளத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீ இந்த வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்க, நீ 10,000 மேலே நீ வந்து கேஷில் செலவு பண்ண முடியாது. அது பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்டில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் அதேமாரி கொண்டு வந்தாங்க. 7,500 மேலே ஒருத்தருக்கு நீ சம்பளம் பே பண்ணுறேன்னா அது நீ கண்டிப்பாக வரி இது வந்து பேங்க் மூலமாக தான் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னதுனால நீங்கள் இதோட பெனிஃபிட் எடுத்து பாருங்கள். இஎஸ்ஐ நான் எவ்வளோ பேருக்கு வந்து இஎஸ்ஐ பே பண்ணியிருக்காங்க அப்படின் போது டிமானிட்டைசேஷனுக்கு பின்னாடி டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி பாருங்கள் கிராஃப் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இதை பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியல, இது தெரியுது இல்லையா, ஓகே இந்த இது வந்து ஏதோ ஒரு இடத்துல மைண்ட் லெவலில் அவங்களுக்கு ஒரு இது இது வந்து மற்ற விஷயங்கள் வந்து நினைச்சாலுமே கூட டிமானிஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா. இது லாங் டேர்மில் தான் இந்த பெனிஃபிட் நம்ம பார்க்கணும். ஓவர் த பீரியடில் டிஜிட்டல் ரெவல்யூஷன் கொண்டு வருது, கேஷ் மூலமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நீ பேங்க் மூலமாக பண்ண உனக்கு அட்வான்டேஜ் அப்படின்றது தெரிய வருது, டேக்ஸ் பேஸ் கூடுது, எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அக்கௌண்டிங் கூடுது. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் மொத்தமாக போகும்போது பொருளாதார அறிஞர்களும் சரி உங்களே போன்ற பல நபர்கள்கிட்ட பேசும்போதும் சரி ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா 16 பிறகு பொருளாதார வளர்ச்சிங்கிறது மந்தமாகத்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்குது, அதுவும் இப்போ நம்ம 1 இயராக கொரோனாவில் இருக்கிறோம். ஸோ கொரோனா இன்னுமே கொஞ்சம் டவுனாக தான் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் பேசும்போது மிக முக்கியமாக கருத்தை சொல்கிறார், தீவிரவாத ஒழிப்பு பயங்கரவாதத்துக்கு ஃபண்ட் பண்ணுறது கம்மியாகும் அப்படின்னாரு. இப்போ முழுமையாக அந்த ஒரே விஷயத்தால் தீவிரவாதத்தை ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி வந்துச்சு, அது நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் G20 G7 அந்த மாதிரி கண்ட்ரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங் G20 மீட்டிங்கோட எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ் வந்து துபாயை வந்து வான் பண்ணுறாங்க, துபாய் UAE கண்ட்ரீஸை. ஏ நீ வந்து உன்னுடைய கண்ட்ரியில் வந்து ஒரு எக்கனாமிக் லாஸ் வீக்காக இருக்கிறதுனால எல்லா எங்கள் நாட்டுக்கு வந்து வரி வந்து லாஸ் ஆகுது, எல்லோரும் பைசாவை இங்கே எடுத்துகிட்டு வராமல் உன் கண்ட்ரி மூலமாக எடுத்துகிட்டு வராங்க அப்படி. ஸோ சில டைம்ஸ் நான் இப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா UAE-ல வந்து டஃப்பான லாலாம் கொண்டு வராங்க. ஸோ ஆஸ் அன் எக்கானமி நான் வந்து ஒரு G20 கண்ட்ரியில் நாளைக்கு போகும்போது மற்ற கண்ட்ரீஸ்லாம் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸோடு நான் உட்காந்து பேசுகிறச்சே என்னோடய கண்ட்ரியில் பிளாக் ஜென்ரலாக ஒரு டாப்ஸ் 10 கண்ட்ரீஸோட ப்ரைம் மினிஸ்டர் உட்காந்து பேசுகிறாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஓகே உங்கள் கண்ட்ரியில் பிளாக் மணி சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கும் போது அதில் ஒரு ஹையஸ்ட்டாக தான் நம்ம முன்னாடி இருந்திருக்கோம் இல்லையா. அதுக்கான மெஷர்ஸ்லாம் இன்றைக்கி எடுத்து வந்து பார்க்குறச்சு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி கூடியிருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த விஷயம் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் பாலிசி சேஞ்சஸ் நம்ம வரச்சே மட்டுமே தான் வந்து அந்த ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் க்ரோத் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். இல்லை இப்போ தீவிரவாத ஒழிப்புங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், பயங்கரவாதத்தை ஒழிச்ச முடியும். ஏன்னா முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், தீவிரவாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக தலை தூக்கிருக்குது காஷ்மீரில். ஸோ காஷ்மீரில் கூடிய மக்களை கட்டுப்படுத்தணும், அதுக்கான ஃபண்ட் பண்ணலை குறைக்கணும் அப்படின்னா 500,000 தான் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரொட்டேஷனை உடைக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமல்படுத்துவதற்காக தான் இந்தியா முழுக்க அமல்படுத்தினாங்க சொல்ல வந்தேன். அந்த பிளாக் மணிக்கான அந்த கண்ட்ரீஸ் G20 கண்ட்ரீஸ் வந்து அக்ரி பண்ணுறச்சே ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான நம்பர்ஸ் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, gatifi.org ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் இன்க்ளூடிங் ஒசாமா அது மாதிரியான குரூப்புக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. KYC என்னாச்சு அப்போது? ஸோ ஏதோ ஒரு ராங் KYC மாதிரி கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வரச்சே தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஃபண்டு தேவைப்படும், அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஃபண்டு தேவை. அதுதான் ஃபண்டிங் ஆஃப் டெரரிசம், கண்டிப்பாக அந்த ஃபண்டிங் ஆஃப் டெரரிசம் வந்து கேஷில் நடக்குது. அதை வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேஷாக உள்ள சர்க்குலேட் எங்கேயாவது ஆகிட்டு இருக்கும்போது தானே அதுக்கான ஒரு லூப்போல் வருது. எவ்வளோ நாளைக்கு ஸ்டாப் ஆகும்? இப்போது 2,000 நோட்டு கொடுத்துட்டீங்க, 2,000 நோட்டு வச்சு அவங்க சர்க்குலேட் பண்ண போகிறாங்க, 1,500 கொடுக்கும்போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க, இப்போ திரும்ப அதை ஸ்டார்ட் தானே பண்ணுவாங்க. அது ஒரு வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய பாதை, அது ஒரு வழின்றது எப்படி மக்கள் ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஸோ இது வந்து கரன்சி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்படி வந்து அதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் நம்ம டார்கெட் பண்ணோம். பீப்புள் வந்து கரன்சி யூசேஜ் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாரி இருக்கிற ஒரு டெவலப்பிங் எக்கானமியில் வந்து கேஷை வந்து கம்ப்ளீட்டாக நாங்களே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இன்றைக்கி ஆயிரம்னா கேஷ் தான் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தான் பேடிஎம்மோ ஓலா மணியோ எவ்வளோ தான் இருந்தாலும் சரி. ஆனால் இது மாதிரியான எக்கானமியில் வந்து ஒரு 1 ஆண்டுக்கும் 2016 முன்னாடி பார்த்தீங்கன்னா
10 லட்சம் கோடி அப்படின்னு கேஷ் சர்க்குலேஷன் எக்கானமியில் இருந்தது வந்து ஆவரேஜாக 14-15% குரோத் இருந்தது ஒரு ஒரு வருஷத்துலேயும். இப்போ ஒரு 10 லட்சம் கோடின்றது அடுத்தது 12 லட்சம் ஆகும், அது மாதிரி அதிகமாகிட்டே இருந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் அந்த விகிதம் இருக்கு இல்லையா பர்சன்டேஜ், அது ஒன்று ஜாஸ்தியாக இருந்தது. டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடியுமே அப்புறமாகவுமே 15 லட்சம்ன்றது ஆறுக்கு, இன்றைக்கி 18 லட்சமாக இருக்குது. ஆனால் அதோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 14-13, 12-8 அதுமாரி வந்திருக்கு. ஸோ கரன்சி சர்க்குலேஷனுடைய குரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் வந்து அப்போனா நான் வந்து கரன்சி நீங்கள் கேட்குறது வந்து 2000 எடுத்து பண்ணிடுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு நான் எவ்வளோ 2000 நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு இருக்குது, அது எங்கெங்கே அக்கௌண்ட்டில் நான் போய் உட்காந்துருக்கேன்றது தெரியுது, அந்த ஒரு கணக்கு இன்றைக்கி இருக்குது இல்லையா. ஸோ இருக்குது, ப்ளஸ் கரன்சி சர்க்குலேஷனும் கம்மியாக இருக்குது, அதை வச்சு நான் வந்து அட்லீஸ்ட் ஐ வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் அப்படின்றது தான் ஃபேக்ட். டிமானிட்டைசேஷனை ஒட்டுமொத்தமாக எப்படி பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த சாதக பாதங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இறுதியாக இந்த நவம்பர் 8 எப்படி மெமரபிள் டேவாக நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பர்சனல் அடிப்படையில் சொல்லணும்னா இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, இவ்வளோ கடந்து வரணும், இன்னும் நம்ம இந்த ஆண்டை நம்ம இதுக்கான ஒரு குரோத் எட்டிடுவோம் அப்படின்னா எந்த ஆண்டை சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்து நவம்பர் 8, 2016 வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். அதை வந்து நம்ம வந்து கரப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான எடுத்த ஒரு முதல் ஸ்ட்ராங் படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். டெமாலிஷ் த கரப்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது வந்து லாங் டேர்மில் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 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 பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், எந்த ஒரு பிக் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை வந்து எக்கானமியில் வந்து உள்ளே நுழைக்கிறோன்னா அது அப்படியே நுழைஞ்சு கிடைஞ்சு வெளியில் சக்ஸஸாக வரத்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் ஆகும். ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்ன்றது ஜென்ரலாக 4-5 இயர்ஸ். இது மாதிரியான பிக்கஸ்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு மினிமம் 2 பிஸ்னஸ் சைக்கிள் ஆகும். ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பிஸ்னஸ் சைக்கிள் 4-5 இயர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய வருகையினையும் கருத்தை. மீண்டும் ஒரு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆல்பம் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.